செய்திகள் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஒரே நாளில் 4549 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்தம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 156,000 கடந்தது. ஒரே நாளில் 68 பேர் உயிரிழந்ததால் மரணமடைந்தோர் எண்ணிக்கை 2,236 அதிகரித்துள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 5,106 பேர் குணமடைந்தனர். சென்னையில் புதிதாக 1,157 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அங்கு மொத்த பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 82,000 கடந்தது. கொரோனாவுக்கு சென்னையில் மட்டும் நேற்று 23 பேர் உயிரிழந்தனர். சென்னைக்கு அடுத்ததாக திருவள்ளூரில் ஒரே நாளில் 526 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் 267 பேருக்கும், வேலூரில் 253 பேருக்கும், திருவண்ணாமலையில் 212 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 171 பேரும், நெல்லையில் 130 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபிலுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள வீட்டில் நிலோஃபர் கபில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். ஏற்கனவே அமைச்சர்கள் தங்கமணி, அன்பழகன் மற்றும் செல்லூர் ராஜு ஆகியோருக்கு நோய் தொற்று உறுதியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பு பணியில் முதல்வர் நிவாரண நிதிக்கு நன்கொடையாக வந்த தொகையை அரசு குறிப்பிடவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தமிழக அரசு பதிலளித்திருக்கிறது. அதில் முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு ஜூன் 25 தேதி வரை 382 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நிதி வழங்கியவர்கள் விவரங்களை இணையத்தில் வெளியிட உத்தரவிட்டனர். அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு விமான சேவை தொடங்க உள்ளதாக அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக ஏர் பிரான்ஸ் நிறுவனம் 28 விமானங்களை இயக்க உள்ளதாகவும், ஜூலை 18 முதல் ஆகஸ்ட் 1 தேதி வரை பாரிஸிலிருந்து டெல்லி, மும்பை நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படும் என்றும் கூறினார். ஜூலை 17 முதல் 31 வரை அமெரிக்காவுக்கு 18 விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி தமிழக அரசு எழுதிய கடிதத்திற்கு மத்திய அரசிடமிருந்து பதில் வரவில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் ஜெயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கொரோனாவுக்கு அளிக்கப்பட்டு வரும் சித்தா, ஆயுர்வேதா போன்ற பிற சிகிச்சைகளில் பிளாஸ்மா சிகிச்சை மட்டும் வெற்றிகரமாக செயல்படுவதாக கூறினார். தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 92.3% மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். மாவட்ட அளவில் திருப்பூர் 97.12% விழுக்காடு தேர்ச்சியுடன் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. மொத்தம் 799,717 மாணவர்கள் தேர்வெழுதிய நிலையில் மாணவியர் 94.80% விழுக்காடும், மாணவர்கள் 89.41% விழுக்காட்டினரும் தேர்ச்சியடைந்துள்ளனர். தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர www.tngasa.in மற்றும் www.tndceonline.org என்ற இணையதளத்தில் வரும் 20 தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீதர், பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 5 காவலர்களுக்கு வருகிற 30 தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து மதுரை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. காவலர் முத்துராஜ் மட்டும் மேலும் ஒரு வழக்கில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜர்படுத்தப்பட உள்ளதால் அவருக்கு மட்டும் ஒரு நாள் சிபிஐ காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. உன்னத குறிக்கோள்கள், உயரிய சிந்தனைகளை உள்ளடக்கிய பொக்கிஷம் திருக்குறள் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். லடாக் சென்று வீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி திருக்குறளை குறிப்பிட்டு வீரர்களை ஊக்கப்படுத்திய செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள பிரதமர், திருக்குறள் ஒரு அற்புதமான ஊக்குவிப்பு நூல் என குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் திருக்குறளை படிக்க வேண்டும் என அறிவுறுத்திய பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். உலக பொதுமுறையாம் திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டுமின்றி வாழ்வியல் நூலாகவும் திகழ்வதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் தேர்தலில் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம் என்ற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் திரும்பப் பெற்றுள்ளது. இதற்கு பதில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர், 80 வயதிற்கு மேற்பட்டோர் தபால் மூலம் வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்புகள் முடிவடையும் வரை அனைத்து தேர்தல்களிலும் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது.
குழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் திமுக எம்எல்ஏ இதயவர்மன் வீட்டிலிருந்து மேலும் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அவர் மீது ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதயவர்மன் வீட்டிலிருந்து பயன்படுத்தப்பட்ட 50 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். புதுக்கோட்டை அருகே சிறுமி கொலை வழக்கில் தப்பியோடிய கைதியை முள்ளூர் பகுதியில் போலீசார் பிடித்தனர். ஏம்பல் அருகே 7 சிறுமி கொல்லப்பட்ட வழக்கில் ராஜா என்பவர் கைது செய்யப்பட்டார். பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது தப்பியோடியவரை போலீசார் இரவு பிடித்தனர். கைதியை அழைத்துச் சென்ற இரு காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மின்கட்டண உயர்வை கண்டித்து திமுக சார்பில் வரும் 21 கருப்புக்கொடி போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நீட் தேர்வை ரத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கந்த சஷ்டி கவசம் குறித்து சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்ட புகாரில் சுரேந்தர் நடராஜன் புதுச்சேரியில் தமிழக காவல்துறை முன்னிலையில் சரணடைந்தார். யூ டியூப் சேனல் ஒன்றில் கந்த சஷ்டி கவசம் குறித்து வெளியான பதிவு இந்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளதாக தமிழக பாஜக போலீசில் புகார் அளித்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட யூ டியூப் சேனல் உரிமையாளர் செந்தில் பாசன் கைது செய்யப்பட்டார். தகுதி நீக்கம் தொடர்பான சபாநாயகரின் நோட்டீஸிற்கு எதிராக சச்சின் பைலட் தரப்பு தாக்கல் செய்த மனுவில் திருத்தம் செய்ய ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. முதல்வர் அசோக் கெலாட் கூட்டிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை சச்சின் பைலட் உள்ளிட்ட 19 எம்எல்ஏக்கள் புறக்கணித்ததை அடுத்து விளக்கம் கேட்டு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பினார். இதனை எதிர்த்து சச்சின் பைலட் தாக்கல் செய்த மனுவை திருத்தம் செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்தது. தங்க கடத்தல் வழக்கில் கேரள முதலமைச்சரின் முன்னாள் முதன்மை செயலாளராக இருந்த IAS அதிகாரி சிவசங்கர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வழக்கு தொடர்பாக ஏற்கனவே தகவல் தொழில்நுட்ப பிரிவு இயக்குநர் அருண் பாலச்சந்திரன் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். வழக்கு குறித்து முகமது அன்வர் மற்றும் சைதுலவி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் பகுதியில் ஒரு மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்ட பாலம் இடிந்து விழுந்தது. 264 ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட பாலம் பலத்த மழையால் இடிந்ததாக கூறப்படுகிறது. இது முதல்வர் நிதிஷ்குமார் ஆட்சியில் ஊழல் மலிந்திருப்பதை காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. மும்பையில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பெய்து வரும் கனமழையால் நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 2015 பிறகு ஒரே நாளில் அங்கு 191.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை மற்றும் கடற்கரையோர மகாராஷ்டிர பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பையின் மலாட் பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 2 உயிரிழந்த நிலையில் 13 காயங்களுடன் மீட்கப்பட்டனர். தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அசாம் மாநிலம் காசிரங்கா பூங்கா உள்ளிட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் படகில் சென்று பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், அசாமில் மழை, நிலச்சரிவு உள்ளிட்டவை காரணமாக 80 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். அசாம் மாநிலம் காசிரங்கா பூங்காவில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தாயை பிரிந்த காண்டாமிருக கன்றை ஊழியர்கள் படகு மூலம் பத்திரமாக மீட்டனர். மீட்பு மையத்தில் குட்டி காண்டாமிருகம் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட விலங்குகளை மீட்கும் பணியில் ஊழியர்கள் இறங்கியுள்ளனர். சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் எம்பி வியூலா தேவி நேத்தம் விவசாயிகளோடு வயலில் இறங்கி நாற்று நட்டார். தனது சொந்த கிராமமான கொண்டகானுக்கு சென்ற அவர் வயலுக்கு சென்று நாற்று நடும் பணிகளை பார்வையிட்டார். விவசாய பணி செய்வது மன நிம்மதி அளிப்பதாக அவர் கூறினார். கடவுளால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற உதவ வேண்டும் என்று கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமலு கூறியுள்ளார். உலகம் முழுவதும் தொற்று அதிகளவு பரவி வருவதாக கூறிய அமைச்சர், கொரோனா வைரஸ் ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ ஏழையோ பணக்காரனோ என பாகுபாடு பார்ப்பதில்லை என்று கூறினார்.
மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா அருகே பாட்டிலில் பெட்ரோல் தர ஊழியர்கள் மறுத்ததால் ஆத்திரமடைந்த நபர் பெட்ரோல் பங்க் அலுவலகத்திற்குள் பாம்பை விட்டார். அப்போது அலுவலகத்திற்குள் இருந்த பெண் கொஞ்சம் கூட பதறாமல் அறையை விட்டு வெளியே சென்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஊரடங்கை மீறி சாலையில் சுற்றித் திரிபவர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக நெலமங்கலா பகுதியில் காவலர் ஒருவர் கடையில் கூடியவர்களையும் சாலையில் நடமாடுபவர்களையும் துரத்தி சென்று தடியால் தாக்கி வருகிறார். திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்தில் பணியாற்றும் 14 அர்ச்சகர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரியும் 90 மேற்பட்ட ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 14 அர்ச்சகர்களுக்கும் தொற்று ஏற்பட்டிருப்பதாக தலைமை அர்ச்சகர் வேணுகோபால் தீட்சிதலு தெரிவித்தார். கொரோனா பரவல் காரணமாக ஒடிசா மாநிலம் கஞ்சம், கோர்தா, கட்டக், ஜாஜ்பூர் மாவட்டங்களில் மற்றும் ரூர்கேலா மாநகராட்சிகளில் முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாளை இரவு 9 முதல் ஜூலை 31 தேதி வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தம்பதியினர் தாக்கப்பட்டது தொடர்பாக குணா மாவட்ட ஆட்சியர், காவல்துறை ஐஜி மற்றும் எஸ்பி ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குணா மாவட்டத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்ததாக கூறி தம்பதியினரை காவல்துறையினர் தாக்கியதால் அவர்கள் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருந்ததிய சமூகத்திற்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. 2009 ஆண்டு அப்போதைய திமுக அரசு அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கி சட்டம் இயற்றியது. இதை எதிர்த்து யசோதா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கின் இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். சிவகங்கையைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஸ்டீபனின் மனைவி மற்றும் தாய் கொலை செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். கொலை சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு துரித நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆடி 1 தேதியான தலையாடியை கொண்டாடும் புதுமண தம்பதிகளின் வருகையின்றி ஒகேனக்கல், மேட்டூர், காவிரி ஆறு வெறிச்சோடி காணப்பட்டது. கொரோனா காரணமாக ஒகேனக்கலில் சுற்றுலாவுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் உள்ளூர் மக்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. அதே சமயம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 7 அனைத்து கடைகளும் அடைக்கப்படும் என்ற அறிவிப்பால் மார்க்கெட் பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கடும் கூட்டத்திற்கு மத்தியில் மக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகள், மளிகைப் பொருட்களை வாங்கி சென்றனர். சசிகலாவும் அவரது குடும்பமும் எப்போதுமே அதிமுகவுக்கு எதிரிகள் என அமைச்சர் கே சி வீரமணி கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் சசிகலா விடுதலையாவது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது என்றுமே சசிகலாவை எதிர்த்துதான் அதிமுக ஆட்சி நடத்தும் என கூறினார். பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் வருத்தமடைய வேண்டாம் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தான் 9 வகுப்பு படித்தபோது வேதியியலில் 5 மதிப்பெண் மட்டுமே பெற்றதாக தெரிவித்த அவர் பின்னர் வைராக்கியத்துடன் படித்ததால் 11 வகுப்பு பொதுத் தேர்வில் 80% மேல் எடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திருவாரூரில் 14 ஆண்டாக தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது. இதில் மறைந்த 10 மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் வைக்கப்பட்டிருந்தன. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் துவக்கி வைத்த நெல் திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த மழையால் கவிதண்டலம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. 20 ஆண்டுகளுக்கு மேலாக வடிகால்கள் தூர்வாரப்படாததால் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான கழுவங்கரட்டில் 2 லட்சம் மீன்குஞ்சுகள் விடப்பட்டன. தமிழக மீன்வளத்துறை சார்பில் விடப்படும் மீன்குஞ்சுகள் பெரியதாக வளர்ந்த பின்பு மீனவர் கூட்டுறவு சங்கம் மூலம் பிடிக்கப்பட்டு குத்தகைக்கு கொடுக்கப்படும். மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் 72 வயது முதியவர் தற்கொலை செய்து கொண்டார். சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த முதியவர் சந்திரமோகனின் மனைவி பெங்களூரில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு ஊரடங்கு காரணமாக அவர் திரும்பி வர முடியாததால் சோகமடைந்த கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை பகுதியில் 12 அடி நீளமுள்ள திமிங்கலம் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது. திமிங்கலத்தின் தலை மட்டும் அடிபட்டிருந்ததால் பெரிய படகில் மோதி இறந்திருக்க கூடும் என்று கூறப்படுகிறது. இறந்த திமிங்கலத்துடன் பலரும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சுஷாந்த் சிங் மரணத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நடிகை ரியா கோரிக்கை வைத்திருக்கிறார். சுஷாந்தின் காதலியாக அறியப்படும் நடிகை ரியா சக்கரவர்த்தி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்தார். பிக்பாஸ் மூலம் பிரபலமான நடிகை சாக்ஷி அகர்வால் ஊரடங்கில் வித்தியாசமான உடற்பயிற்சி செய்து வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் வாட்டர் பாட்டிலுடன் அவர் உடற்பயிற்சி செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நேர ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்களை சேர்த்தது. அந்த அணியின் அதிகபட்சமாக டாமினிக் சிப்லி 86 ரன்களை எடுத்தார். வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ராஸ்டன் சேஸ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். கொரோனா ஊரடங்கை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் தனது குழந்தைக்கு குதிரை சவாரி பயிற்சி அளிக்கும் வீடியோவை இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ஷிகர் தவான் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்காக 26 பேர் கொண்ட முதல்கட்ட பட்டியலை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. அதில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உஸ்மான் கவாஜா, மேக்ஸ்வெல் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான தொடர் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நடைபெறும். ஆப்கானிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளரும் ஆல்ரவுண்டருமான பிரதீத் கான் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்து தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிரிக்கெட் ஆடுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சிறுவன் ஒருவன் லாவகமாக கால்பந்தை எட்டி உதைத்து விளையாடும் வீடியோவை கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். சிறுவனின் திறமையை தன்னால் நம்ப முடியவில்லை என்று ஆச்சரியத்துடன் ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுவது உறுதி என்று டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் டிரம்புக்கு போட்டியாக ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பிடன் களமிறங்குகிறார். கொரோனாவை கட்டுப்படுத்த டிரம்ப் தவறிவிட்டதாக மக்கள் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் டிரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களில் கிளார்க் வேலைக்கு ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அங்கு வரும் மக்களிடம் தகவல்களை பெற்றுக் கொள்ளும் ரோபோக்கள் அதனை சரிபார்க்கும் வேலையில் ஈடுபடுகின்றன. இந்த ஹியூமனாய்டு ரோபோக்கள் சில நேரங்களில் மக்களிடம் கேள்வியும் கேட்கின்றன. ஜப்பானில் 3 மாடி உயரத்திற்கு வளர்ந்துள்ள கற்றாழை கான்பூரை வியப்பில் ஆழ்த்துகிறது. வதன பேசான் என்பவர் கற்றாழை செடி தன் வீட்டு சுவரை ஒட்டியே வளரும்படி ஏற்பாடு செய்தார்.
2011 ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட பூகம்பத்திலிருந்து தப்பிய இந்த கற்றாழை செடி பெருமழை மற்றும் புயல் ஆகியவற்றை கடந்து வளர்ந்து நிற்கிறது. அமெரிக்காவின் வாட்டர் பியூரி சிட்டி ஹால் அருகே அமைக்கப்பட்டுள்ள கொலம்பஸ் சிலையை இளைஞர் ஒருவர் உடைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 4 நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக ஆம்ப்ரோஸ் எனும் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அமெரிக்காவில் தொடர்ந்து கொலம்பஸ் சிலை உடைக்கப்படுவது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவுக்கான மருந்தை அடுத்த மாதம் வெளியிடுவதற்கு ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. கொரோனா மருந்து கண்டுபிடிப்பிற்கான 2 சோதனை ஆகஸ்ட் 3 நிறைவு பெறும் நிலையில் 3 சோதனையில் மக்களுக்கு மருந்து பரிசோதனை செய்யப்படும் என தெறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 3 கொரோனா தடுப்பூசி மருந்து தயாரிக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. ஸ்பெயினில் கொரோனாவால் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் மன்னர் பிலிப்பே, ராணி லெட்டிசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொரோனாவால் உயிரிழந்த 100 பேரின் உறவினர்கள் மற்றும் அரசு பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் அனைவரும் முகக்கவசம் அணிந்தும் தனிமனித இடைவெளியை கடைபிடித்தும் அமர்ந்திருந்தனர். சீனாவின் ஜியாங்ஷி மாகாணத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் உடல்நலக்குறைவால் சிக்கித் தவித்த குழந்தையை காப்பாற்ற மீட்புக் குழுவினர் சென்றபோது படகு பழுதானது. உடனடியாக சமயோஜிதமாக செயல்பட்ட மீட்புப் படையினர் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் குழந்தையை அமர வைத்து அதனை நீரில் இழுத்துக்கொண்டே சென்று வெள்ளப்பகுதியை கடந்தனர். ரஷ்யாவின் சைபீரிய பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்க 800 தீயணைப்பு வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயால் யாக்குட்ஸ் நகர் புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News18 தமிழ்நாட்டின் பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.